அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? திமுகவுக்கு போட்டு அதிமுக என்பதுக்கு இப்ப நம்ம யார்ட்ட போய் யார்ட்டையும் ஜோசியம் கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இது வந்து நாங்க என்னதோ ஒரு யாருக்கும் வக்காலத்து வாங்கி பேசுங்க, அது சாதாரணமா இயல்பாகவே உள்ளதான். அவங்க வந்து ஆட்சியில் இருந்த கட்சி, அதிகாரத்தில் இருந்த கட்சி, அவங்க அமைப்புகளில் இருக்கிறது, அவங்க தேர்தல் இப்போ அவங்க எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கா, பிஜேபி எத்தனை எம்எல்ஏ இருக்கு, ஏன்னா இவங்க சர்க்கஸ் பண்ணியா மாத்திடுவாங்க. அதிமுக எத்தனை எம்எல்ஏ இருக்கு, பிஜேபி எத்தனை எம்எல்ஏ இருக்கு, பிறகு சர்க்கஸ் தான் பண்ண முடியுமா, இல்ல மாந்திரிகம் தான் பண்ண முடியுமா? எந்த மந்திரமும் தந்திரமும் இங்க வந்து நீங்க வேலைக்கு கூடாது. நீங்க வந்து நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கோயம்புத்தூர்ல அவங்க ஜெயிக்க முடியாது, அதுக்கப்புறம் வேற எங்க என்ன பண்ண போறாங்க? எல்லாம் வந்து பேச அழகா இருக்கும், அதுல வந்து இதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. இந்த கூட்டணி வந்து நீங்க வந்து முதல் முதல் இதே எங்களுக்கு வெற்றி. ஏன்னா தலைவர் அவர்கள் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இந்த முறையும் பழைய வெற்றி கூட்டணியை அப்படியே தொடர அப்படியே பார்த்திருக்காங்க. எந்த சேதாரமும் இல்லாமல் இன்றைக்கு அந்த கூட்டணி மீண்டும் உறுதி செய்து தலைவர் அவர்கள் வந்திருக்கின்றனர். அது மட்டுமல்ல, பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து தலைவர்களை பார்த்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டு வருவதை பார்க்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து சமூகம் வந்து புரிஞ்சிருக்கு, இந்த தேசம் வந்து ஒரு அச்சுறுத்தல போயிட்டு இருக்கு, இது வந்து சரியா இருக்காது என்பது தெரியும். நீங்க தேசிய அளவில் நீங்க வந்து இந்தியா முன்னணி வரலாம், ஏன்னா இந்த எல்லா கட்சிகளையும் அவங்க டெரரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 2 மாத இடைவெளியில 2 மாநிலத்தின் முதல்வர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது வந்து ஒரு அட்ராசிட்டிக்கு அளவு வேண்டாமா? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அரோபிந்தா பார்மசி என்று சொல்லுகின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் வந்து இவங்க ரைடு பண்ணாங்க. ரைடு பண்ணி அவங்களெல்லாம் த்ரெட்டன் பண்ணி வச்சுக்கிட்டு 2 நாளில் கோடிக்கணக்கான பணத்தை போட்டு என்ன இது அரசு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னா எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டது இல்லையா? இந்த அரசாங்கத்தினால வசதி உள்ளார்கள் நிம்மதியா இருக்க முடியல, ஏன்னா இடி வருமா ஐடி வருமானு பார்த்து அவனை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஏழைக்கு ஜிஎஸ்டி வரி, பெட்ரோல் விலை கூடுதல், கேஸ் விலை கூடுதல், வேலைவாய்ப்பு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம உங்கள்கிட்ட கேட்க, உங்க குடும்பத்தில் யாருக்காவது வேலை கிடைச்சிருக்காங்க? யாருக்காவது நீ மோடி அரசு எங்களுக்கு வேலை இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? யாருக்கு வேலை கொடுத்தாங்க? கொடுக்கவே இல்லை. இந்த அரசாங்கத்தில் பயன்பட்ட ஒரு ஆள் கையை வைத்துங்க நம்ம உங்கள்கிட்ட போய் கேட்டா நீங்க சொல்ல முடியுமா? இது எல்லாமே வந்து ஒரு வெற்றி கோஷம், ஒரு மதம் என்ற ஒரு போர்வையில இன்னைக்கு மக்களை வந்து நாங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஒரு புண்ணிய பூமி, ஐயா வைகுண்டர் வாழ்ந்தார், ஜாதியை கட்டமைத்தும் நீசன் சொன்னார், அதை அடிச்சு உடைக்கணும்னு சொன்னார். அவர் வந்து என்ன சொன்னாரு, ஒரு ஜாதி ஒரு கடவுள்னு சொன்னார். இவங்க ரெண்டையும் விட்டுட்டாங்க, ஒரு ஜாதியும் சொல்ல மாட்டாங்க ஒரு கடவுள்னு சொன்னாங்க, ஒரு மதம் ஒரு மொழி. ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு கடவுள்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களை ஒரே மதம் என்ற போர்வையில் ஒருங்கிணைப்பதாக கூறி அதன் மூலமாக அரசியல் லாபம் தேடுவது மட்டும்தான் அவருடைய நோக்கம். அதை தவிர அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்லை, அவங்க எந்த ஆயுதமும் பலிக்காது. அவர் இப்போது கையில் எடுத்துக்கூடிய ஆயுதமும் பழைய ஆயுதம்தான். இதை இன்னும் இந்த மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பது மிக தெளிவு. நன்றி, வணக்கம்.